ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கோலினியர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ஒரு த்ரீ டாட்ஸ் கொடுத்துட்டு அந்த த்ரீ டாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லையா அந்த த்ரீ பாயிண்ட்ஸுமே ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே தான் அந்த பாயிண்ட் ஒன்று ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா இது எப்படி சார் இதுக்கு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட த்ரீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் பிக்யூ ஆறுங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட த்ரீ பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதோட ஏரியா கண்டுபிடிப்போம் ஓகேங்களா அதோட ஏரியா கண்டுபிடிச்சி அந்த ஏரியா வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அந்த த்ரீ பாயிண்ட்ஸுமே கோலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேங்களா அந்த த்ரீ பாயிண்ட்ஸும் கோலினியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஓகேங்களா நல்லா கவனிங்க இதுக்கு ஏன் சார் நம்ம ட்ரையாங்கலோட ஏரியா உள்ள எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஒரு ட்ரையாங்கலில் வந்து த்ரீ டாட்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்கும் தெரியும் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ட்ரையாங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும் கம்பல்சரி த்ரீ பாயிண்ட்ஸும் வந்து வேறு வேறு பாயிண்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரியா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் மூவ் பண்ணி மூவ் பண்ணி இந்த பாயிண்ட் அப்படி இது இந்த இது க்ளோஸராக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு க்ளோஸாக வந்துகிட்டே இருக்குது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா இந்த லைன் மேலேயே இந்த பாயிண்ட் வந்துடுது அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரையாங்களுக்கு ஏரியான்னு ஒன்று இருக்குமா இருக்காது இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருந்தப்போ இதுக்கு ஒரு ஏரியா இருந்துச்சு இந்த இடையில இருக்கக்கூடிய நிறையா ஸ்பேஸ் இருக்குது அதனால் ஏரியா இருந்துச்சு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் அப்படியே இது வந்து குறைஞ்சிட்டே வருது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பக்கத்தில் நெருங்க நெருங்க ஏரியா வந்து என்ன ஆகிட்டே வரும் கம்மி பண்ணி கம்மியாகிட்டே வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து ஒரு டைமில் மேலேயே இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் ஒரு லைனில் இருக்கும் இல்லையா அந்த லைன் மேலேயே இந்த பாயிண்ட் வந்து உட்காந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஏரியாவே இருக்காது ஏரியா வந்து ஜீரோன்னு ஆயிரும் ஓகேவா அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரையாங்குளோட ஏரியா வந்து ஜீரோ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கோழிநீர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் ஓகேவா ப்ரீதாக என்னென்னு சொல்லி அதனால தான் என்ன பண்ணுறோம் அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் செய்யும் ஒரு ட்ரையாங்களோட த்ரீ பா த்ரீ த்ரீ எஜ்எஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அதாவது த்ரீ பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கோட த்ரீ கார்னர் பாயிண்ட்ஸாயை எடுத்துக்கிட்டு அதோட ஏரியா வந்து ஜீரோன்னு சொல்லிவிட்டோம்னாலே அந்த த்ரீ பாய்ண்ட்ஸும் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கலோட ஏரியா ஃபார்ம்லாம் எழுதிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா என் வழக்கம் போல் எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் ஓகேங்களா என்னது அப்போ எக்ஸ் டூ ஒய் டூ இது என்னது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஓகேங்களா இதுலலாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம் இல்லைன்னா தான் கொடுத்துருப்பாங்க ஆறு கோழி சொல்லி சோதை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டுங்கிறது க்ளியாக இருக்கும் நீங்கள் வந்து டயக்ராமில் போட்டு பார்த்துக்கலாம் இருக்க வேணாம் ஓகேவா அப்படி நீங்கள் எந்த எதாவது பாயிண்ட்டை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இதை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இது என்ன இருக்கும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாயிண்ட்ஸும் ஏதோ ஒரு வகையில் இப்படி இப்படி ஒரு லைனாவோ இல்லை இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாவோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும் அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக மேக் பண்ணணும் ஓகேவா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய்வு எக்ஸ்ட் ஒய்ட்டு அந்த ஃபார்மலாக அதை எடுத்துக்கிட்டேன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாம் நான் போடுறேன் சப்ஸ்டூட் பண்ணுறேன் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருப்பீங்க எப்படி சப்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு சொல்லி அப்படி சப்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ் ஒனுங்கிறது இந்த வேல்யூ ஒய்ட்டுங்கிறது இந்த வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறேன் மைனஸ் மறக்காம போடுறேன் மைனஸ் என்ன பண்ணுறேன் எந்த இடத்துக்கு மைனஸ் இங்கே மறக்காம போடணும் இங்கே இருக்கக்கூடிய உள்ளர் கட்டாமலாம் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்க உள்ளர் கட்டாமலாம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒன் பை டூ மறக்காம கொண்டு வந்துட்டே இருக்கணும் கொண்டு வரப்போ கரெக்டாக நமக்கு என்ன ஆகும் உள்ள இருக்க டெம்ஸ் இங்கே எவ்வளோ வருதோ அதே வேல்யூ இங்கேயும் வரும் அப்படி வந்துச்சுனா தான் இது கொழினியர் பாயிண்ட்ஸ் இது இந்த த்ரீ வந்து கொலினியர் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ கண்டிப்பா இங்கே சோதாட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பான வரல இங்கே என்ன வேல்யூ வருதோ இங்கேயும் வரும் அப்படி வரலைன்னா நம்ம எதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதை வந்து ரிவன் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா ஈக்குவல் டு ஜீரோ வந்துடும் ஓகேங்களா இங்கே எயிட்டின் மைனஸ் எயிட்டினா ஈக்குவ டு ஜீரோ வந்துடும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எயிட்டி ஜீரோ ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்துச்சுன்னா